பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குள்ளிய ஜெயக்குமார் அவர்களே, டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் செல்வராஜ் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவருக்கு சொல்லணுங்கிறதுல எங்களுள்ள ஒருத்தராக இருக்கின்ற அண்ணாச்சி விஜய் சந்தோஷம் அவர்களே, டாக்டர் தான் சொல்லணும், இருந்தால் கூட இங்கே எனக்கு அத்துமீறுவது, ஏனென்றால் அவர் செஞ்ச பணியை நான் பின்னாடி பண்ணுறேன், சொல்கிறேன் என்னங்கிற. அதே மாதிரி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் அவைத்தலைவர் அண்ணன் பண்ருட்டியார் அவர்களே, இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்களே, மற்றும் மேடை வீற்றிருக்கும் தலைவர் பெருமக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றின்னு சொல்லும் பொழுது இந்த டாக்டர் பட்டம் கொடுத்த இந்த திருச்சபைக்கு, அதுலேயும் டாக்டர் ஜான் பா, அதாவது அவர் வந்து ஜான் வந்து நேராக வந்து எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கும் பொழுது மிக மிக சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த திருச்சபை எல்லாத்திற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல இந்த திருச்சபை மூலமா கிடைப்பதற்காக அரும்பாடுபட்ட வட சென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர்களுக்கும் என் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என் வீட்டிலிருந்து வழிநடுக எனக்கு ஒரு வரவேற்பு, என்ன மாதிரி ஒரு அறிவிப்பு, அதாவது அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைத்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனது. ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க ராத்திரி பகலுமாக இந்த மழை, அன்னை சொன்னபடி மழை பெஞ்ச நேரத்தில் மழை விட்டுருக்கு, இருந்தாலும் தைரியமாக கட்டினாங்களே, கிளைக்கிழமாக இருக்கட்டும், வட்டமாக இருக்கட்டும், பகுதியாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், ஒன்றியமாக இருக்கட்டும், யாரும் மிக அற்புதமான அவங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த டாக்டர் பட்டங்கிறது எனக்கு நான் வச்சுக்கிற மாட்டேன், நிச்சயமாக என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு மக்களுக்கு கிட்ட தான் நான் கொடுப்பேன், உரித்தாகும் அவங்களுக்கு தான் தவிர எனக்கு. நான் இங்க அரசியல் பேசலாம்னா கூடாது, ஏனென்றால் இது பொதுவான ஒரு இடம், அதனால் அரசியல் பேச நான் வரவில்லை, அரசியலும் பேச மாட்டேன், அதை நினைச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் ரொம்ப நேரம் இருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மை, நீங்க என்னைக்குமே சிறுபான்மை கிடையாது, நீங்க ஏன் உங்களை நீங்களே தரம் கொடுத்துக்கிறீங்க, சிறுபான்மை என்பது கிடையாது, நீங்க பெரும்பான்மைங்கிற நிரூபிக்க என்ன 7 மாசம்தான் நிரூபிப்பீங்க. என்ன விஜயகாந்த் ஏதோ அரசியல் பேச மாட்டேன்னு, உண்மையை சொல்ல என்ன சிறுபான்மை, அந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ணாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஆக எதையுமே செய்யல, இன்னைக்கு சிறிது காலம்தான் இருந்தா யாரு, அதாவது இந்த திருச்சபையில யாரை கடவுளாக கும்பிடுகின்ற இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார், என்ன சொன்னா, ஒரு கணத்தை அறிந்தால் மறுகணத்தை காட்டுனார். ஏன் சொன்னார் எல்லாருக்கும் புரியாது, எங்க இயேசுநாதர் சொன்னாருங்க ஒரு கணத்தை காட்டுங்க நான் மறுகணத்தை காட்டுன்னா, அதற்கு என்ன காரணம், எத்தனை தடவை அடி அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கை ஒழுக்கி விட்டுருவோம். அதே மாதிரி தான் இந்த மக்களும் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க, அதற்கு தான் இந்த 7 மாசம். நீங்க என்ன பண்ண, அந்த இயேசுநாதர் என்ன சொன்னார், அதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்ல. எனக்கு சின்ன வயசுலேருந்து நன்மைகள் செய்து செய்தான் பழக்கமே தவிர, இது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை, யார் என்னமாலும் பண்ணட்டும். இன்னைக்கு கூட